கேக்குதா? சாரி, என்னோட ஃபோன் வந்துச்சு. சொல்லுங்க ப்ரோ, நேற்று மோடி ஸ்பீச் பார்த்தீங்களா? தெரியல, என்னச்சு என்ன சொன்னது? அந்த அதானியா பாருங்க. தெரியல ப்ரோ, அதெல்லாம் பார்க்கல. என்ன சொன்னாரு? அதான் ப்ரோ, அதானி அம்பானியும் ட்ரக்கு ட்ரக்கா இந்த மாதிரி காங்கிரஸுக்கு பணம் அனுப்பிட்டாங்க, அந்த மாதிரி சொன்னார். தெரியலையே, பார்க்கல. ஓகே, அதுக்கு என்ன சொன்னாங்க காங்கிரஸ் பிளே? இல்ல ப்ரோ, ஆக்சுவலி அவர் என்ன சொன்னாருன்னா, ட்ரக்கு ட்ரக்கா அனுப்பிட்டாங்க. ராகுல் காந்தி வந்துட்டு இப்போ தாங்க இது அதானி அம்பானி பத்தி பேசாதது காரணம் அதுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு ப்ரோ. ராகுல் காந்தி அதுக்கு ஒன்னு இது மாதிரி ஒரு வீடியோ போட்டாரு. நான் எங்க பேசாம இருந்தேன், 4 நாளைக்கு முன்னாடி கூட பேசியிருக்கேன், எப்படி போய் சொல்றீங்க அப்படின்னு அவர் ஒரு வீடியோ போட்டாரு. தெரியல ப்ரோ, ரெண்டுமே ஃபாலோ பண்றது இல்ல. தமிழ்நாட்டுல எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு இல்லைங்க, நம்ம ஏன் ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன வரப்போது? இல்ல நம்ம ஓட்டு போட போறது இல்ல, நம்ம சொல்லி ஒண்ணு ஓட்டு போறது இல்ல. அப்படின்னு கரெக்டா இப்போ நம்ம பேசுறதுல ஏதோ ஒரு யூஸ் இருந்தா ஓகே, 4 ஓட்டு மாறினா கூட ஓகே தான். மாறுமா? நம்ம பேச போறோம் ஓகே, யாரோ ராஜஸ்தான்லயோ மத்திய பிரதேசில ஓட்டு போறோம், யோசிக்க போறோம் அதை பத்தி கிட்ட இல்லையா? இப்போ நானும் அரசியல் பேசுறேன், நானும் அரசியல் பேசுறேன், ஏன் பிரச்சனும் கச்சேரிக்கு போறேன்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கலாம். வேஸ்ட் டைம் வேஸ்ட். ஹலோ கார்த்திக், ஓட்டு நீங்க போட்ட ஓட்டு எல்லாமே வந்து பொட்டிக்குள்ள தூங்குது, அது வந்து 4 June வரப்போது. அவங்களே யோசிக்கிறாங்க அதிக இருக்கு, அவங்க எல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? இவர் என்ன லாஜிக்கே இல்லாம ஏதாவது சின்ன சின்ன விஷயத்தான் வந்து கேட்டுட்டு இருக்காரு, அது நாட் பாசிபிள் அவருக்கு தெரியும், எதுக்கு தேவையில்லாம வந்து பேசுறதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல. அதான் சொல்லிட்டேனே, நம்ம பேசி எதுவும் மாற போறது இல்ல, முடிஞ்சு அவ்வளவுதான். ஏங்க உங்க மேட்ச் முடிஞ்சுங்க, அது வேற மேட்ச், நீங்க உட்கார்ந்து நீங்க கமெண்ட்ரி கொடுக்காதீங்க, அவ்வளவுதான். இங்க வேற மேட்ச் நடந்துட்டு இருக்கு, நீங்க ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இல்ல கார்த்தி ப்ரோ, தமிழ்நாட்டு உள்ள எல்லாருமே ப்ரோ இப்ப இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பெயில் கொடுத்துட்டாங்களா, அத ஒரு ட்வீட்டா போட்டு இருக்காங்க. ஒண்ணுமே மேட்சே முடிஞ்சிருச்சு, இவங்க திருப்பி வந்து பந்து போட கொஞ்சம் விளையாண்டு இன்னொரு கிரௌண்ட்ல விளையாண்டு இருக்காங்க தனியா, எப்படி ப்ரோ? அது ஒண்ணும் புரியவே இல்லை. கடந்த போயிட மாட்டேன் எல்லாத்தையும். அப்படியா? ஓகேங்க, சூப்பருங்க, போயிட வேண்டுதான். ராகுல் காந்தி தெரிஞ்சுக்கிட்டே கம்பு சுத்தினா என்ன ப்ரோ? எனக்கு வந்து வடிவேல் ஒரு படத்துல கம்பு சுத்தாரு தெரியுங்களா, அது ஹலோ ப்ரோ, கேக்குதா? ஐயப்பன், சண்டே மேட்ச் பார்க்க வரீங்களா? எங்க ப்ரோ? ஆர்ஆர் சிஎஸ்கே. ப்ரோ சிஎஸ்கே மேட்ச்லாம் போறது இல்ல ப்ரோ. ஐயப்பன் ப்ரோ, இது ஸ்டார் மூவி பாத்துட்டீங்களா ப்ரோ? பாத்துட்டேன் ப்ரோ, பாத்துட்டேன். செகண்ட் ஹாஃப் ஏதோ மிக்ஸ்டு ரிவ்யூவா வந்து வந்திருக்கு ப்ரோ, ஒரு மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியா ப்ரோ? பார்க்கலாம் ப்ரோ, ஆனால் ஓகேஸ் தான், ஆகாவோலாம் இல்லை. ஓகே, ஃபோன் வந்துச்சுன்னு வைக்கிறேன் கார்த்திகா.
ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, சாரி ஃபோன் கால். இல்ல ப்ரோ ரொம்ப லாகிங் அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க, அதான் கேக்குறேன். எந்த படம் நான் பார்த்துட்டேன் சூடி எப்படி இருந்துச்சு? இல்ல நான் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் வேலை போலான்னு பார்த்தேன். வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேகிங் அப்படின்னு சொன்னாங்க, அதான் கேட்குறேன். ஹாய் ப்ரோ, நான் செகண்ட் ஆஃப் அப்படி இல்லை ஒன்றும் லேகிங்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய அந்த டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல. நானும் படம் பார்த்துட்டு தான் வந்தேன், எனக்கு எஃப்டிஎஃப்எஸ் பார்த்துட்டேன். ஈவன் என்னதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ சொல்கிறவங்க சொல்லுவாங்க, பட் எனக்கு தெரிஞ்ச அந்த லேகிங்லாம் இல்லை. ஒரு ஒரு பையனோட ஜேர்னியில் வந்து எல்லாமே இன்க்ளூடுது, அதில் வந்து எல்லாமே ஃபாஸ்ட் பேஸாக போகும்னு எதிர்பார்க்குறாங்க, அப்படி போகாதில்ல. சோ செகண்ட் ஹாஃப் உமா பெட்டரா தான் இருந்துச்சு, எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆயிருச்சு செகண்ட் ஹாஃப். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. சோ ஹோல்சமா மூவி பாக்கும்போது எனக்குலாம் ரொம்பவே நல்லாதா இருந்துச்சு. ஓகே ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டே நல்லா ஓபனிங் நல்லா கிடைச்சிருக்க மாட்டேங்குது. கோயம்புத்தூர் திருப்பூர்ல எல்லாம் நான் பார்த்தா செம ஓபனிங் எனக்கு தெரிஞ்சு நல்ல கலெக்ஷன் வர மாட்டேங்குது. ஈவன் வந்து வீக்கெண்டும் நல்லா புக்கிங் போயிட்டு இருக்கு. நல்லா ஸ்ரீ திருப்தி சினிமாஸ் திருப்பூர்லாம் வந்து டாடா கணக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. இந்த வேர்ட் ஆஃப் மவுத்துலதான் வந்து பிக்கப் ஆச்சு ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லாம். இது ஃபர்ஸ்ட் டேல இருந்தே அங்க வந்து ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு பார்க்கும்போது அப்படியே வந்து புக் மை ஷோல பார்க்கும்போது அப்படியே மிராக்கலா இருந்துச்சு. என்னன்னா ஒரு மூவில இப்படி சேஞ்ச் ஓவரா அப்படிங்கறது எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ அதான் அது பார்க்கும்போது எனக்கு தெரியுது, இவங்க மார்னிங் பார்க்கும்போது இப்படி ஒரு வியூஸ் சொன்னாங்க செகண்ட் ஆஃப் லேக் அப்படின்னு. ஒரு லேக்னா ஃபுல் லேக் சொல்ல, கொஞ்சம் லைட்டாக ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் லேட்டராக வரும்போது பப்ளிக் ஒப்பீனியன்லாம் பார்க்கும்போது செகண்ட் ஆஃப் தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது. ஸோ அந்த எப்படி சொல்ற, ஒரு பொண்ணு வந்து அந்த பையனை வந்து ஓகே அவனோட ட்ரீமுக்காக வந்து எல்லாமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த எப்படி சொல்றது ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே ஓரளவு கனெக்ட் ஆகுது. அதான் நான் பாக்க ஓடில சொல்றீங்க, ட்ரைலர் மட்டும் தான் பாத்துக்கேன். என்ன ப்ரோ? இல்ல ஸ்பாயிலர்லாம் எதுவும் பண்ணாதீங்க ப்ரோ. இல்ல ஸ்பாயிலர்லாம் பண்ணல, சொல்றேன் நான், இது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் சொல்றேன். அது கூட பார்க்கல. சோ அது அப்படி நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகுது. கட் பண்ணிட்டேன் நான் என்னதான் படத்தை நான் நேர்ல போய் என்ன கட் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு சும்மா ஜென்ரலா கேக்குறேன். இல்ல அத பீப்பிள் எப்படி வேணா ஜஸ்ட் போடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ் வந்து நல்லாவே இருக்கு ஓபனிங். அப்படி இருந்தா இவங்க இவ்வளவு இது சொல்லும் போது ஏன் இவ்வளவு கூட்டம் வரும்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, எல்லாமே வந்து சோல்ட் ஆயிட்டு இருக்குது டிக்கெட்லாம். ஈவன் வந்து சென்னையில ஆனா கூட ஓகே அர்பன் ஏரியா சொல்ல, திருப்பூர்ல எல்லாம் வந்து சோல்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு டிக்கெட்லாம். ஏன் கார்த்தி ப்ரோ, ஃபர்ஸ்ட் டே எவ்வளவு கலெக்ஷன் ஆகும் ப்ரோ தெரியுமா? அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு ஒரு வாய்ப்பு. தமிழ்நாடு ஒரு 3 to 3.5 crore அந்த ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும், 3 to 3.5 crore இருக்கும். ரொம்பவே இது மாதிரி ஒரு இப்படி ஒரு யங் ஹீரோத்துல அப்படி நடந்தது இல்லை. அப்புறம் இது வரைக்கும் உங்களோட வியூல அப்கமிங் ஹீரோ இப்படி எல்லாம் நடந்தது இருக்கா? சிவகார்த்தியின் பிகினிங் ஸ்டேஜ்ல இந்த மாதிரிலாம் வந்திருக்குங்களா? அடுத்து கேடி பிளாக்ல நடந்திருக்கு. யாருக்கு ப்ரோ? சிவகார்த்திகேயன் நடந்திருக்கு, கேடி பிளாக்ல நடந்திருக்கு. ஓ ஓகே ஓகே.
எவ்வளவு ப்ரோ பட்ஜெட் இருக்கு இந்த படத்துக்கு ஸ்டார்க்கு? ஒரு 10 கோடி 12 கோடி இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. ஏன் ப்ரோ இப்போ வந்து கலெக்ஷன் பேஸ் பண்ணி தானே வந்து ஒரு படம் வந்து பிளாக் பஸ்டரா இல்லைன்ட்டு ஒரு டிபெண்ட் மேலே டிபெண்ட்ஸ் ஆன் கலெக்ஷன் பேஸ் பண்ணி தானே வந்து எல்லாமே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஆமாம் ஓகே ஓகே. அப்போ இதை கலெக்ட் பண்ணுச்சுன்னா வந்து அதுவும் அந்த கேட்டகரிக்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இப்போ வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு இப்போ செகண்ட் வீக்கெண்டில் ஓடுற பேஸ் பண்ணி. ஆ ப்ரோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்குறாங்கல்ல. பாரன் மணிக்கு வந்து நிறைய பேர் நெகட்டிவாக சொன்னாங்க, இந்த படம் ஓடிடுச்சு ஓடிடுச்சு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அவ்வளவுதான். ஹலோ கார்த்தி. ஹாய் ப்ரோ. ஆ ப்ரோ என்ன ப்ரோ பொலிட்டிக்கல் ஸ்பீச்சே இருக்க மாட்டேங்குது. பொலிட்டிக்கல் ஸ்பீச் இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இல்லைங்க. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் ஓட்டு போட்டீங்க அவ்வளோதான். இதுக்கப்புறம் பேசி எதுவும் யூஸ் இருக்கு? ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஜூன் 4ஆம் தேதி தான். இருந்தாலும் பேசலாம், இப்போ பேசிட்டு இருக்கலாம், வெட்டியாக பேசிட்டு இருக்கலாம். எனக்கு மத்த பேசல அப்படி ஆயிடுச்சு, குஜராத்துக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எதுவும் எனக்கு தெரியாதது நான் உருட்டலாம். உருட்டுறதுக்கு ஏதாவது ஒரு தெரியாத பதில் சொல்லுவார். தெரியாத விஷயத்த உருட்ட முடியாது. இல்ல அது உருட்டுறதுன்னு இல்லை, இப்போ தம்பி இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர் இறக்கி விட்டீங்கன்னா ஜாலியாக இருக்கும். நம்ம அதை கேட்டுக்கிட்டே எனக்கு மெயினாக நம்ம இந்த இது நைட்டு ஒரு 100%ல ஒரு 10% தான் நைட்டு கேட்பேன். மற்ற நேரம்லாம் காலையில் அதை கேட்டுட்டு ஒரு தூக்கம் தூங்குறது தான் ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ரோ பொலிட்டிக்கலாக பேசுகிறதுக்கு டைமே இல்லை ப்ரோ. பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே வந்து வெக்கேஷனுக்கு போயிட்டாங்க, எல்லாம் வெளியூருக்கு ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க, அவங்களே ஃப்ரீயாக போயிட்டாங்க. நம்ம ஏன் பேசிகிட்டு இருக்கணும் வெட்டியா? அதை அழிச்சு இதை அடிச்சுன்னு பேசுறதுக்கு ஒன்றும் யூஸ் இல்லை. ஜூன் 4க்கு அப்புறம் தான் இதுக்கப்புறம் இந்த காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஒரு ஐடியா தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத அவங்களே யோசிப்பாங்க. நம்ம ஏன் அதை யோசிச்சு பேசிகிட்டு இருக்கணும்? வேஸ்ட், டைம் வேஸ்ட். இப்போ சினிமாவில் வருவோம். இப்போ என்ன இவர் எஸ்ஜி இது ஐஸ்வர்ய கணேஷ் ஏதோ இது போட்டிருக்கான் நியூஸ்லாம் வந்துச்சு. என்ன SGR 48 இல்லை தக் லைஃபே நடக்குமா? தக் லைஃப் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குங்க, ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. அந்த பிரச்சனைலாம் பெருசாக இதாகாதா மணிரத்னம் மூவின்? அதெல்லாம் இதுக்கே பட் ஆனால் அதனால படம்லாம் நிற்காது. ஓகே நினைக்கிறேன் ஒரு 30 கோடி இல்லை 27 28 ஏதோ ஒரு நம்பர் வச்சா கூட க்ளோஸ் டு அந்த ரேஞ்ச் வரும். ஓகே ப்ரோ ஓகே. எக்ஸாக்ட் நம்பர் வந்து இப்போ தெரியாதுங்க, கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு எல்லாரும் போட்டதுக்கு அப்புறம் தெரியும். பட் வரும், க்ளோஸாக அந்த நம்பர் கிட்ட வரும். அது 90 91 92 93 அப்படின்றது அப்போ தெரியும்.
ஆல் இண்டியா தியேட்டர்கள், அது ஆல் இண்டியா சேட்டலைட் நீங்க சொல்றது. ஆமா நேத்து அதான் தேசிய வளாகம் போட்டிருந்தாரு நீங்க 16 ரன் ஓனா ஏங்க இது வந்து இது அதான் அவன் தேவலாம என்ன உங்களுக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. தெளிவா இருக்கும் எடுத்து பாருங்க, ஜி தமிழ் போட்டிருப்பேன், ஜி தமிழ் தானே போட்டிருக்கேன். சும்மா உடனே வந்து ஹிந்தி வந்து போங்க, 25-30 கோடி போங்க ஹிந்தி. ஓகே ப்ரோ, அப்படின்னா லியோ விட அதிகமா தானே ப்ரோ போயிருக்கு இப்போ சந்திங்கிறது? இல்ல லியோ அதிகம், லியோ வந்து கொஞ்சம் அதிகம், அதோட அதிகம் லியோ கிட்டத்தட்ட 100 கோடி. அதாவது இந்த இந்த கணக்குல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கணக்குல ஹிந்தி பிளஸ் எல்லா சேட்டலைட்டும் வச்சுட்டீங்க லியோவே வந்து 75 கோடி பிளஸ் ஹிந்திலாம் சேர்த்தா கொஞ்சம் அதிகமாக வரும். கொஞ்சம் அதிகமாக வரும், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. பட் ஓகே அதே அதே ரேஞ்சு தான் இதுவும். வேட்டையன் ஆகல ப்ரோ, வேட்டையன் ஆகல ப்ரோ. பட் ஆயிடும் அதுவும் இல்ல ஜெயிலர்னு பெரிய கிட்டு கொடுத்த அப்புறம் இன்னும் ஜெயிலர் நம்ம இருக்குதா பை சேல் ஆயிடும் ரிட்டர்ன் ஆயிடும், கூலி கண்டிப்பா பெருசாயிடும். கூலி சன் டிவி வச்சுக்குவாங்க சேட்டலைட்ட. விஜய் லோகேஷ்னு எதிர்பார்ப்பு சொன்னாங்க, ஆனா அந்த எதிர்பார்ப்புல பாதி கூட கூலி கிண்டே ப்ரோ, ரொம்ப கம்மியாவே இருக்குது. எங்க பாத்தீங்க நீங்க கோழிக்கலன்னு? இப்ப லியோனா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அந்த அந்த லியோ இது எப்போ அப்டேட் எப்போ அப்டேட் எப்போ அந்த மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. கூலிக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த இதுமே இல்லையா? கூலி வரும் என்ன தெரியும் நமக்கே தெரியும், என்ன தெரியும் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறத பத்தி. அதேதான் ப்ரோ லியோவும் அதேதான், ஜெயில இருந்துச்சா இல்லையா? லியோ லியோக்கு இருந்துச்சா ஜெயில இருந்துச்சா எதிர்பார்ப்பு அதிகமா? லியோவுக்கு தான் இருந்துச்சு. ஜெயிலருக்கு எப்படி இருந்துச்சு? ஜெயிலருக்கு இல்ல அந்த காவலா பாட்டு வந்த அப்புறம் எதிர்பார்ப்பு வந்துச்சு, அதுக்கு மேல இல்ல. கலெக்ஷனா ஜெயிலர் வந்து அதிகமாச்சா இல்லையா நிறைய இடத்துல பண்ணு எப்படி ஆச்சு? நம்ம வந்து தமிழ்நாடு தானே ப்ரோ, 100 கோடி ஷேர். உங்களுக்கு தேவைனா தமிழ்நாடு சவுத் இந்தியா நார்த் இந்தியா இப்படி பிரிச்சு பிரிச்சு நீங்க தேவைன்னா பாத்துக்குவீங்க அப்படின்னா நான் அப்படி பார்க்க முடியாதுங்க, அப்படிலாம் பார்க்கவே முடியாது. ஸோ நானுமே வந்து ஜெயிலர்லாம் டிகிரேட் பண்ணிருக்கேன், பேசியிருக்கேன், அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் வந்து அதை ஒத்துக்கணும் அவ்வளவுதான் இருக்கு. ஜெயிலருக்கு ஹைப் இல்லை உண்மையாதான் இல்லை. அதுக்கப்புறம் ட்ரெய்லரு சாங்லாம் வந்ததுக்கப்புறம் ஹைப் இருந்துச்சு. அந்த படம் கிட்டத்தட்ட பெரிய பிளாக் போஸ்டர் ஹிட் தான், பெரிய ஹிட் இண்டஸ்ட்ரி ஹிட் தான். அது வந்து கொண்டு வந்தாங்கல்ல? ஆமா ப்ரோ, ஜெயிலருக்கு எதிர்பார்ப்புங்கிறதோட அனுதாபம் தான் அதிகமாக. அனுதாபம் எதிர்பார்ப்பு என்ன பேசிக்கோங்க. பேசுனதுக்கு எதிர்வினை தான் நான் பேசுறேன், நமக்கு ரஜினி டிகேட் பண்ணணும் அவசியம் இல்லை. இதுல என்னங்க இருக்கு, இவ்வளவு கேள்வி இருட்டா டிகேட் பண்றது அவசியம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஏன் அந்த அனுதாபம் வந்து லால் சிலாம ஒர்க் ஆகலையா? அப்படிலாம் கிடையாது, அந்த படம் நல்லா இருந்துச்சு, அதை ஓடிச்சு ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருச்சு போட்டு. அந்த படத்து மேல விமர்சனம் நமக்கு இருக்கு, அதான் அது வேற. ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு அதை ஓடு. எங்க நான் திரும்ப சொல்றேன், ரஜினி விஜயன்ற இந்த போட்டியை தயவு செஞ்சு விட்டு சொல்லுங்க, அது உங்களுக்கு நல்லது. இல்ல போட்டின்னு இல்ல, நீங்க சொன்னதுக்காக பயங்கரமா சொன்னாங்களே, அதுக்காக நான் சொன்னது.
அலைபேசி பார்த்தேன் அவங்க 91 சொல்லிருந்தாங்க. இல்ல அலைபேசி முன்னாடி பாத்திருக்கீங்களா? லியோட லியோட பிசினஸ் பாத்திருக்கீங்களா? அலைபேசில அதுல எப்படி டிவைட் பண்ணி போட்டிருப்பாங்கன்னு பாருங்க. லியோ வாரிசு துணிவு எல்லாமே எப்படி போட்டிருப்பான்னு பாருங்க. அதுதான் நம்ம சொன்னோம். நீங்க இந்திய சேர்த்துக்கிட்டா ஓகே, இந்திய சேர்த்துக்கிட்டா அந்த வேல்யூ தான் வரும். உண்மைதான், நம்ம அதை மறுக்கல. டக்குன்னு இந்திய சேர்த்து சொல்ல அப்படின்னா அநியாயமா இருக்கு. நான் ஜி தமிழ் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா தான் ட்விட்டே போட்டிருக்கேன். நான் சொன்னதும் அதுதான். இல்ல நீங்க அதனாலதான் நான் வந்து கேட்டேன், நான் கேட்டிருக்க மாட்டேன். அது இந்த ஜெய்சூர் எல்லாம் பண்ற வேலைங்க வேணுனே காண்டுக்கு கண்டுக்காதீங்க. நம்ம மேல இருக்கு காண்ட வந்து தேவையில்லாம ஒரு ட்வீட்டோ போட்டு கிளை போடணும். அந்த மாதிரி பண்றது ஜெய்சூர் எல்லாம் அவனுக்கு நம்ம மேல காண்டு. இந்த பாலிட்டிக்கல் பாலிடிக்ஸ் காண்டில் வந்து சினிமாவில் இதாயிட்டு இருக்கலாம் 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 மேபி. பட் அந்த அந்த வேல்யூ தான் வரும். நீங்கள் இந்தியோட சேர்த்தீங்கன்னா அந்த வேல்யூ தான் வரும். பட் நம்ம சொன்னோன்னே ஆனால் ஜெய்சூர்யாவும் என்னை மென்ஷன் பண்ணலாம் போடல. ஸோ அதை சொல்லக்கூடாது, அவன் என்னை மென்ஷன் பண்ணலாம் போடல. பட் அது போகணும், நான் ஒன்று சொல்லி அவன் ஒன்று சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது. நான் சொன்னது சவுத் இந்தியா, சவுத் இந்தியா ரைட்ஸு. ஸோ இந்தி சேர்த்தும் போது அந்த வேல்யூ வரும். விஜயோட மார்க்கெட் இருக்கு இல்லைங்க, என்னங்க இருக்கு விஜய் தாங்க. யார் எடுத்தாலும் விஜயோட மார்க்கெட் தான் பிசினஸ். மேபி நெக்ஸ்ட் மூவி வந்து இதோட எல்லாத்தை விட அதிகமா இருக்குன்னு எனக்கு தோணுது. வினோத் விஜய் மூவி கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. கடைசி படம் அவருக்கு எழுதின முன்னாடி வினோத் படம். இப்போ இப்போ இந்த ஜியோ வந்து ஹாட்ஸ்டார் வாங்கிட்டாங்கல்ல, ஸோ மூவி வந்து இனிமே அவங்க கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 இயர்ஸ். அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்களோ தெரியாதுங்க. ப்ரோ இப்போ விடாமுயற்சிக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கா இல்ல குட் பேட் அக்லி இருக்கா? குட் பேட் அக்லி தான். எல்லாமே மாறுங்க, எல்லாமே மார்க் ஆண்டனி வரதுக்கு முன்னாடி வரைய எல்லாம் ட்ரோல் பண்றீங்க. இந்த படத்தை போஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு போஸ்டரா ஸ்கூல் காம்படிஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்க மார்க் ஆண்டனி. ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் அப்படியே மாறிடுச்சு அந்த படம், அப்படி அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. விஷால் வீக்கெல்லாம் ட்ரோல் பண்ணீங்க, ஜெய்சூர்யா வீக்கெல்லாம் ட்ரோல் பண்ணீங்க, இப்படி இருந்துச்சு. ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் அப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்சு. ஓப்பனிங் என்ன பெரிய ஓப்பனிங், கிட்டத்தட்ட 8 கோடிக்கு மேலேங்க ஓப்பனிங்கு தமிழ்நாடு அந்த படம் ரிலீஸ் அப்போ. ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ன்றது வந்து இப்படி இருக்கு இல்லையா, இது இது எப்படியே இருக்கும் அப்படின்னு ஒன்று கிடையாதுங்க. நாளைக்கு மாறும், நாளைக்கு மாறும், நல்லா நீங்க மாறும். இன்னைக்கு பாசிட்டிவா ஒரு விஷயத்த நினைப்பீங்க, நாளைக்கு நெகட்டிவா மாறும். இன்னைக்கு நெகட்டிவா ஒரு விஷயத்த நினைப்பீங்க, பாசிட்டிவா மாறும். சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு எப்பயுமே. இப்போ எங்க அண்ணனே பாருங்க, பிரசாந்தன் வந்திருக்காரு. பிரசாந்தனே ஒருத்தர் கழிவு ஊத்துவாரு, அடுத்த நாள் ஒருத்தனை பாராட்டுவாரு. அது இது நான் மட்டும் பண்றது இல்லையே, எல்லாரும் பண்றதுதான். அதுதாங்க எல்லாருமே, ஏங்க எல்லாருமே அந்த மண்ணில தாங்க இருப்பாங்க. ஒரே விஷயத்த நான் புடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு பேச முடியாதுல்ல. இல்ல அது பைத்தியாரத்தனம் கூட, ஒரே ஒரே ஒப்பீனியன் வந்து வாழ்க்கை ஃபுல்லா நமக்கு இருந்துருங்கிறதே பைத்தியாரத்தனம் தானே. ஒப்பீனியன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், டைம் ஆக ஆக ஒப்பீனியன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், எவால்வ் ஆகிறோம், வயசாகுது. நாம வந்து பயங்கர தப்புன்னு நினைச்சது ஒரு காலத்துல இல்லை இல்லை கரெக்ட்னு தோணுது, அப்புறம் செம்ம ரைட்டு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சது பயங்கர தப்புன்னு தோணுது. ஸோ ஐ திங்க் எல்லாருமே ஒரு பேலன்ஸ்டான வியூக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு 35 வயசுக்கு மேலே ஆயிரணும் அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு பேலன்ஸ் வந்துடும். ஓகே எதுவுமே எடுத்தோன்னே எடுத்தவங்க ஒருத்தொன்னு பேசிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு அப்போ தான் வரும்.
ஒரு அவசரம் அவசரம் இல்லாத ஒரு ஒரு வயசு அதை அந்த பொறுமை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்குலாம் எனக்கு தெரியும், ஏன்னா அவசரப்பட்டு எதுலேயுமே வாய் விடுறதில்லை. இப்போ நிறைய கேட்டாங்க ஏன் சவுக்கு அண்ணனை பற்றி பேசலை அப்படின்ட்டு. எனக்கு உண்மை உண்மை தெரியாது, ஏன்னா நாம் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டும் கிடையாது, சவுக்கு ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணது கிடையாது. எந்த சைடு உண்மை போயின்னு நமக்கு இப்போ ஒன்றுமே தெரியாது. வெயிட் பண்ணுவோம், வரும் ஒரு உண்மை வரும், எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒப்பீனியன் க்ரியேட் பண்ணுவாங்க, அன்றைக்கி நிற்போம். இன்னொன்று, நாம் எதுக்கு போய் போராடணும், ஏன் வேலை அது கிடையாது. நான் ஒரு மூவி ரிவ்யூவர், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மீடியா பேசிட்டோம், உள்ளே இருக்கிற அரசியல் ஜேர்னலிஸ்ட்டு பேசிட்டோம், அவங்கெல்லாம் பேசிட்டோம். நாம் என்ன அரசியல் ஜேர்னலிஸ்ட்டா, அது கிடையாது. இல்லை நமக்கு வேலை என்ன, படத்தை ரிவ்யூ பண்ணுறது, அதை பண்ணுவோம் நல்லா. உண்மையாலுமே ரொம்ப டார்ச்சரு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா பேசுவோம். ஸோ அந்த அந்த நிதானம் தெரிச்சு இப்போலாம் என்ன எடுத்தோம்னே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தப்பு, இந்த புரட்சி மோடெல்லாம் போயிடுச்சு சுத்தமாக. அதெல்லாம் அந்த மைண்ட்லேருந்து சுத்தமாக போயிடுச்சு. எல்லாத்தையுமே என்னென்னா ஒரு பேலன்ஸ்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எதையுமே யாரையுமே பெருசாக வெறுக்க தோண மாட்டேது. நமக்கு ரொம்ப பிடிக்காதவங்களை கூட ஏன் பிடிக்காமல் போச்சு அப்படின்னு யோசிக்க தோணுது. இப்போலாம் அந்த வயசு வந்துடுச்சு, வயசாகுது, நல்லது தான், வயசாகிறது நல்லது தான் போல. அண்ட் இது பார்த்தேன், இந்த ரெண்டு படங்கள், ரசவாதி அண்ட் ஸ்டாரு, ரெண்டுமே டீசெண்டான படங்கள், பெட்டராக இருந்திருக்கலாம், பட்டு ஓகே குட்டு. கவின் வந்து ஒரு நடிகர்லேருந்து ஸ்டார் ஆகிறது பார்த்தா சந்தோஷமாக இருக்கு உண்மையுமே. பட்டு படமாக நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அதில் செகண்ட் ஹாஃப் இதில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. கவின் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சூப்பராக. அதுவும் அந்த கிளைமேக்ஸு, அந்த சிங்கிள் டேக், அதெல்லாம் பிச்சு இருந்தா அப்படி பயங்கரமாக ஒரு ஒரு மாதிரி, அதெல்லாம் நல்ல ஒரு மாதிரி கவித்துவமாக எடுத்திருந்தாங்க. ரவணி விட்டுடலாம், பட்டு படமாக அது ஒரு பெரிய மைல்கல் அவங்களுக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அவங்களுக்கு பெரிய மைல்கல்னு நினைக்கிறேன். பெரிய லெவலில் ரெக்கக்னிஷன் பெற்றுத்தரும். வசூல் என்ன வரும்னு தெரில. எனக்கு ரொம்ப ஹாப்பி அரண்மனை ஜெயிச்சது தான். உண்மையாலுமே இது எல்லாத்த விட ஹாப்பி அரண்மனை 4 ஜெயிச்சது எனக்கு செம ஹாப்பி. ஏன்னா அதுதான் தேட்டருக்கு வந்து மக்களை கொண்டு வருது, தேட்டருக்காரங்களை சந்தோஷமாக இருக்க வைக்கிது. இங்கே நிறைய பேர் என்னென்னா அந்த படம் ஓடாதுன்ட்டு ஒரு முடிவு கட்டிகிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது, மக்களுக்கு ஃபன் வேணும். ரொம்ப பெரிய லாஜிக்கெல்லாம் அவன் யோசிக்கிறது இல்லை. அவ்வளோ லாஜிக்கெல்லாம் யோசிச்சா இன்றைக்கி ஒரு சீரியல் கூட ஓடாது. பாக்கியலட்சுமி எல்லாம் வந்து ஒரு 2 நிமிஷம் கூட எவனும் பார்க்க மாட்டான். அது சும்மா ஒரு ஃபன், ஒரு 1/2 மணி நேரம் பார்க்கணும், ஏதோ ஒரு ட்விஸ்ட் டர்ன் இருக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான் மக்கள் யோசிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா சீரியஸாக எடுக்கணும்னா மரண சீரியஸாக எடுத்துடணும், அந்த லேயர் கியர்லாம் வச்சு எடுத்துடணும். இந்த ரெண்டுக்கு நடுவில் போய் மாட்டுறது தான் பிரச்சனையாகுது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ஹாப்பி அரண்மனை வந்து. என்ன கருத்தி, ஒரு ஒரு 15 ரூபா ஷேர் பண்ணுவா கருத்தி? அரண்மனை எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? 20 அப்படியா? 25 கோடி ரூபா ஷேர் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் வீக்கே 15 கோடி ஷேருங்க. என்ன கருத்தி சொல்ற? பெரிய விஷயம் கருத்தி, தமிழ் சினிமாக்கு சூப்பர் கருத்தி. அதான் முதல் ஆளு சொல்றேன். இல்ல 25 கோடி ரூபா ஷேர் இருக்கு யாரு கருத்தி? அப்படியா? ஒரு நிமிஷம், இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன், அதுல ஏதாவது இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக்கே 15 கோடி ஷேர். அப்படியா? ஆமாமா, பெரிய விஷயம் கார்த்தி. அது இன்னொரு காஞ்சனாங்க, சம்மருக்கு வந்து காஞ்சனாங்க. இல்ல கார்த்தி, நல்ல விஷயம் கார்த்தி. அவங்க என்னன்னா, இங்க எல்லாருமே என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா கார்த்தி, இப்ப வந்து ஒரு ஒரு காஞ்சனா எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே வந்து காஞ்சனா ஹிட் ஆகுதுன்னு அவங்களே, அதெல்லாம் கிடையாது. ஒரு பிராண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுதுன்னா என்ன சொல்றேன், இப்போ சுந்தரசியன்லாம் என்னென்னா சும்மா ஒரு புதுசாலாம் ட்ரை பண்ணுறதுக்கு பொதுவாக 6:15 வரைக்கும் எடுக்கலாங்கிற, நான் ஜாலியாக சம்மருக்கு சம்மருக்கு ஒரு படம் எடுங்க. சீரியஸா நான் உண்மையாயப்பா, என்னென்னா சும்மா போய் இப்போ புதுசாக ட்ரை பண்ணி அதில் மொக்க வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் 6:30 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் வின்னர் மாதிரி வச்சுக்கோங்க. சைடில் முடிஞ்சால் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்பிரிமெண்ட்டு பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க நான், 6:30, 6:30, 6 அப்பப்போ, அதாவது ஏப்ரல் 26 ஆச்சுன்னா
அரை மணி வந்துடும்பா அப்படின்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் டிக்கெட்டு வாங்கிட்டு போகிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா காஞ்சனால சீரியஸை சொல்கிறேன், லாரன்ஸ் நான் அதையும் இதையும் பண்ணுறதுக்கு காஞ்சனா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஜாலியாக இருக்கும் அது, ஒரு வருஷன் போட்டு அது இந்த ட்ரோல்லையே ஓடும். அரை மணி 26, அரை மணி 36ன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கே ஓடும். அண்ட் இன்னொன்று, எல்லோரும் தமிழா பார்த்து பாட்டு குத்த வச்சு உட்காந்துருந்தீங்கன்னு தெரியும், ஆனால் ஊர் சைடு பாவம் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா படம் முடிகிறப்ப நிறைய கட் பண்ணிடுறாங்களாம், கொஞ்சம் வெறியாக இருந்தாங்க, ரெண்டு மூணு இது சொன்னாங்க. ஸோ அது கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. சீரியஸா தமிழா பாட்டு கண்டியெல்லாம் உட்காந்து பார்க்குறீங்கன்னா இன்னுமே ஒரு மாதிரி காஜியாக தான் சுற்றிட்டு இருக்கீங்கிறது. இல்லை அப்படிலாம் இல்லை, இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ கடைசியாக வருது தேட்டர் விட்டு போகிறோம் ஒரு ஒரு ஃபன் எல்லாம், அது சீரியஸா அது அது உண்மைதான். ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஆ ப்ரோ, இந்த கோட்டோட சேட்டலைட் ரைட்ஸை பற்றி சொல்லியிருந்தீங்கல்ல, ஆனால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க ஆனால் நிறைய பேர் வேறு சொல்கிறாங்கல்ல, உண்மையில் என்ன ப்ரோ? நான் சொல்கிறது தாங்க அவனு சொல்கிறானுங்க. நான் இப்போது கோட்டோட சேட்டலைட் ரைட்ஸை பற்றி நான் போட்டதுக்கு அப்புறம் அவங்க போடுறாங்களா, அவங்க போட்டதுக்கு அப்புறம் நான் போடுறேன்னு? போட்டிருப்பேன் ஜி தமிழ் வேற, ஜி ஸ்டுடியோஸ் வேற. அதான் ப்ரோ நீங்க சொன்னா, நீங்க சப்போர்ட் பண்ணி சொன்னா. ஏங்க இப்ப இவங்க லியோக்கே அந்தாங்க போட்டிருப்பேன், நீங்க எடுத்து பாருங்க. லியோக்கே வந்து 75 கோடின்னு போட்டிருப்பேன் சேட்டலைட் ரீச், ஓகேவா? அது சவுத் இந்தியா போட்டிருப்பேன், இந்தியா இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டேன். நான் அப்படிதாங்க போட்டுருப்போம், எல்லா படத்துக்கும் அப்படிதான் போடுறோம். கரெக்டா, அது இன்க்ளூட் பண்ண மாட்டோம். இது வந்து ஆல் இண்டியா டீல், ஆல் இண்டியால டோட்டலா அவங்க வந்து 90+க்கு சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுவுமே நான் ரேட் எல்லாம் அதுல போடலைங்க. நேற்று யாரோ ஸ்பேஸ்ல கேட்கும் போது சொன்னது, இதுக்கு ரியாக்ட் பண்ணது இவங்க, ரியாக்ட் பண்ணி தான் தேவையில்லாம அதை வந்து இது பண்ணிட்டாங்க. நான் சொன்னப்ப தெளிவா போட்டு போயிருந்தேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இவங்க தேவையில்லாம ரியாக்ட் பண்ணி இப்போ ஜெய்சூர்யாலாம் பண்ணது தான் அது, நானே சொல்லி இருப்பேன் தெளிவு கேட்டிருந்தீங்கன்னா. சவுத் இந்தியா தாங்க சொன்னேன், சவுத் இந்தியா தான் எல்லா படத்தையும் சொல்லுவாங்க. வாரிசு வந்து 50 கோடின்னு சொன்னோம், போட்டிருக்கோம், ட்வீட் போட்டிருக்கோம் முன்னாடி. 50 கோடியா 50 கோடின்னு நினைக்கிறாங்க, ட்வீட் போட்டிருக்கோம். சவுத் இந்தியா தானே போட்டிருக்கோம், கரெக்டா? வீட்டுக்கே ட்வீட் போட்டோம், 24 கோடியே 23 கோடியோ போட்டிருக்கோம். அது சவுத் இந்தியாவே போட்டிருக்கோம், அப்படிதானே? அப்படிதான் போடுவோம் நம்ம எப்பயும். அது ட்வீட்லயே நம்பர் போடல. நேற்று ஸ்பேஸ்ல கேட்டாங்க, நான் சொல்லும் போது ரேண்டமா ஒரு நம்பர் சொன்னேன், ரேண்டமா இல்ல அந்த நம்பர் சொன்னேன், அது நம்பர் சொன்னேன். அது இந்தியா இன்க்ளூட் பண்ணி அடுத்த நாள் இவங்க போட்டதுனாலதான் அந்த கான்ட்ரவர்சி. ஆக்சுவலா இந்தியா இன்க்ளூட் பண்ணா அந்த நம்பர் தான், அது உண்மைதான். கான்ட்ரவர்சியெல்லாம் இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு என்னைய என்னைய பிடிச்சி ஒம்புழுக்கிறாங்க, என்ன பண்ண முடியும்? நம்ம இதெல்லாம் வேணாம் தான், அரசியல் பக்கம் போனோம் நாங்க தான், திமுக அதிமுக பிஜேபின்னு போனோம் அந்த பக்கம். இந்த சண்டையை வேணாயா, விஜய் அஜித்தன் சண்டையை வேணா, நான் பெரிய சண்டைக்கு போறேன்னு போனேன். திரும்பி இழுத்து வந்து இந்த சண்டைக்குள்ள வர்றாங்க இன்னும். எப்படி போயிட்டு இருக்கோம் நாங்க சங்கி விசு சுல்பின்னு போயிட்டு இருக்கோம், வேற மாதிரி போயிட்டு இருக்கோம். அது சரி, ஜூன் 4ஆம் தேதி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வேற வந்துட்டாரு கெஜ்ரிவால் வெளியில. நாளைல யார் வந்து அண்ணங்க ஜெயில போட்டதே நாங்க தான். அவரு ஜூன் 2ஓட பரவல் முடிஞ்சு உள்ள போயிருவாரு. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டே பார்க்க முடியாதுங்க, ஜெயில தான் பார்க்க முடியும். ஜூன் 2 வரைக்கும் போதுமே அவங்களை ஒரு 10-15 சீட் இறக்க வச்சிருவாருல்ல. ஏங்க அவருக்கு இருக்கிறதே 7 தாங்க டெல்லியில. 7 இருக்கட்டும், அது பிரச்சாரம் ஒன்று இருக்குது இல்ல, என்ன பிரச்சாரம் பண்ண போறாருங்கிறது இந்தியா ஃபுல்லா அடிக்கும்ல. எங்க வேணாலும் போய் பிரச்சாரம் பண்ணுங்க, ஏங்க அதுக்கெல்லாம் பயந்தாலும் நாங்க இருக்கிறதே இருக்குது. ஓட்டு மிஷின் குத்துறா அரெஸ்ட் பண்ணும் போது எங்களுக்கு தெரியாதா? அரெஸ்ட் பண்ண எங்களுக்கு தெரியாதா? அதான் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து காமெடி பண்ணி விட்டுருச்சுல, போங்கடா அந்த பக்கம் தெரிச்சுல. நாங்க எதுக்குங்க பயப்படணும்? சுப்ரீம் கோர்ட்னு ஒண்ணு இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன், எதுவுமே
இல்ல இது எல்லா கவர்மெண்ட் இது கவர்மெண்ட் அதாவது இது வந்து பிஜேபி டிஎம்கே அப்படின்னு இல்ல. என்ன சுப்ரீம் கோர்ட்ல என்ன என்ன நடந்துச்சு சொல்லுங்க. என்ன சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு வந்து உடமாட்டேன்னு சொன்னானுங்க. சரி இப்ப மட்டும் அவர் என்ன வந்திருக்காரு இல்ல இல்ல பிரச்சாரம் பண்ணலாம் இல்ல அவ்வளவுதான் வெளியில வந்து பிரச்சாரம் பண்ணலாம் அதுக்கு அதுக்குதாங்க இல்ல பரோல் தாங்க வந்திருக்காரு அதுதான் கிட்டத்தட்ட பரோல் மாதிரிதான் ஜாமீன்ல வந்திருக்காரு. இரண்டாம் தேதி திரும்ப போனுங்க அவரு திரும்ப உள்ள போனோம் அவ்வளவுதான். அப்படி பார்த்தா ஆராசா அண்ணா ஜெயில இருந்தாரு வெளில வந்தாரு இன்னைக்கு தொகுதியில ஜெயிச்சு ஜெயிக்கலையா அதுக்கப்புறம் ஒரு ரவுடி ஒரு ஒரு ரவுடி ஒரு கொலகாரன் எம்எல்ஏ ஆவான் ஜெயிப்பான் அதுக்குன்னு வெரி வெரி சிம்பிள் நான் அதான் சொல்றேன். ரவுடியும் கொலகாரனும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒண்ணு கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவரும் ஒண்ணு கிடையாதுன்றது காங்கிரஸ்காரன் இருக்கலங்க. காங்கிரஸ்காரன் சொன்னார்ல அவன்கிட்ட முதல்ல கேட்டு வாங்க அவன்கிட்ட பஞ்சாயத்து அது வந்து அந்த கூட்டணியே முரண்பாடுகளோட முட்டை அது வந்து அது கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் பிஜேபி காரன் கேள்வி இல்ல பிஜேபி காரன் இல்ல பிஜேபி காரன் தானே கேஸ் போட்ட காங்கிரஸ்காரன் கேஸ் போடல சரி விடு ஏன் நல்லா பேசிட்டு இருக்க அந்த கிராமத்தையும் பேசணும் அரசியல் அப்ப அவங்ககிட்ட போய் கேட்க வேண்டியது எங்கிட்ட வந்து கேட்டா நாங்க என்ன பண்ணுவோம் நாங்க அரசு தான் பண்ணுவோம். காந்திக்கு அப்புறம் வாரிசுக்கு பூரா கதர்ஸ் உத்தமெல்லாம் கிடையாதுங்க பூரா உத்தமனு ஒரு கேஸ் கீஸ் எதுவும் கிடையாது. நான் நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ போறப்போ ஒரு பொட்டியுமே இப்ப 10 ரூபாய் வந்தா பாக்கெட்ல இருக்க போகுது அவ்வளவு உத்தமனுங்க எனக்கு தெரிஞ்சு கரப்ஷன் கூட பரவாயில்ல ஒரு ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸ் வளர்றதுக்கு கரப்ஷன் எவ்வளவு பரவாயில்ல என்னங்க கேள்வி கேட்டா எல்லாருமே உலகத்தான் பூரா வளத்தையும் வந்து அவன் தான் குடிக்கிற மாதிரி போடுறான் அவனை அதுக்கு மேல என்ன வெறுப்பு மத வெறுப்பு பிரச்சாரம் என்ன பண்ணுவீங்க நீங்க அது அதெல்லாம் வந்து அது அவங்க அது வந்து அவங்க பண்ணதுக்கு ரிப்ளைங்க அவங்க பண்ண ரிப்ளை என்ன என்ன பண்ணாங்க ஏன் நீங்க மசூதியில உட்காந்துட்டு சர்ச்சில் உட்காந்து ஓட்டு கேட்கறீங்களா அதுக்கு அதுக்கு என்ன பண்றது இல்ல அது தப்பு அது தப்புன்னா அப்ப இது சரியா நாங்க தான் சொல்றது பிஜேபி தான் ஏங்க தமிழ்நாட்டை காப்பாத்தி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்தியாவை காப்பாத்த போறோம்
காப்பாத்த போறேன்னு டேக் போடுறீங்க நீங்க. இந்தியாவை அழைக்கி அலைய இந்தியாவை காப்பாத்த அழைக்கிற சாதனை போட்டிருக்கீங்க டேக். அதுக்கு என்ன பண்றது இப்ப நான் சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்க. 272 எல்லா கட்சியும் போட்டுறதாங்க. நீங்க பாக்குறது இல்ல எல்லா கட்சியும் 272 விஸ்வகுருங்க. விஸ்வகுரு அது விட விஸ்வகுரு இல்ல என்னன்னா ஆமா 272 அதனாலதான் மூணு எலெக்ஷனா மூணு எலெக்ஷனா வச்சு விஸ்வகுருன்னா என்ன உலகத்துக்கே குரு உலகத்தை காப்பாத்து. ஆமா இரஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட் ரிலிஜியன் ரேஸ் skin anything irrespective of all the things you just you have to secure all the people I mean, just all the citizens just correct ana neenga adu pannaliye enna pannala enna pannala enna pan madathiriya neenga pilavu paduthalaya enna pilavu ore oru vaarthai enna pilavu paduthanga naanga poi vote kettama na idhukku varala pa naanga koyilla ukanda vote kettama koyilla ukanda vote kek engalo prashna bro poitaare பாருங்க திருச்சி ஓடிட்டார் அண்ணன் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு விட்டுருங்க அரசியல் போயிட்டே இருக்கலாம். வேற இருக்கீங்க ப்ரோ ஸ்பீக்கர்ல? ப்ரோ கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஆ ப்ரோ ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. எக்ஸ்க்ளூசிவா எதை பத்திங்க? எக்ஸ்க்ளூசிவா எதை பத்திங்க? சினிமா நியூஸ்டா ஏதாச்சும் யாரும் சொல்லாத அப்படி எதுவும் இல்லையங்க. சிக்ஸ்டீன் பத்தி ஏதாவது இருக்கா ப்ரோ சொல்லுங்க. 69ஆ 69 தான் கோட்டு தானே? ஓ அடுத்த படமா? ஓகே அது தெரியல ப்ரோ. கேவிஎன் ப்ரொடக்ஷன் இல்லை அது 400+ பட்ஜெட் அது. ஓகே மியூசிக்கில் இருக்கிற பற்றி ஏதாவது கேட்டிருக்கா ப்ரோ? ஹாரிஸ்லாம் வர வாய்ப்பு இருக்கா ப்ரோ? மியூசிக்கா மோஸ்ட்லி அனிருத் தாங்க இருக்கும். ஓகே ப்ரோ இல்லை ஒன் லாஸ்ட் டைம் ஹாரிஸ் பண்ணால் நல்லா இருக்கும். இது கமல் சார் படம் இல்லை வினோத் படம் பண்ணுறதா இருந்தால் அது ஹாரிஸ்ன்னு சொன்னாங்க ஏதோ இவனே பண்ணது வந்து நிறைய ஃபேன்ஸ்க்கே வந்து திருப்தியா இல்லல்ல. ஆமா எனக்கு ஒரு நாரடி தான் வரவா பெரிய ஹிட் இல்ல ப்ரோ. விசில் போட்டு சாங்லாம் அவர் ஆக்சுவலா சிம்பாலிக்கா வந்து கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுவா பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுவானால அஜித் விஜய் ரசிகர் தான். பட் இருந்தாலுமே வந்து அந்த சாங் கரெக்டா ஒட்டல நமக்கு ரெகுலர் சாங் மாதிரி. இது வரைக்கும் விஜயோட ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் ஒரு ரொம்ப டவுனாலாம் போகல. எப்பயுமே இந்த ஒரு சாங் தான் இருக்கிற இடமே தெரியாம போயிருச்சு. ஏன்னா நான் கார்த்தினா கரெக்டா தானே சொல்றேன்? அது கரெக்டா தாங்க. அது அவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த ரிஸ்க திரும்ப எடுக்க மாட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் 69 வந்து அணி தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவர் கரெக்டா இருக்கும் ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏங்க ஹாரிஸ் அதெல்லாம் வந்து என்னங்க இப்போ அவருக்கான ஃபேன்ஸ் இருப்பாங்க. நானுமே ஃபேன் தான். நானுமே ஃபேன் தான் அவருக்கு. நானுமே அவருக்கு ஃபேன் தான். ரொம்ப சூப்பரான சாங்ஸ் அவர்லாம் ரொம்ப என்ன சொல்றது இன்ன வரைக்கும் அடிச்சுக்க முடியாத ஒரு ஆள் தான். பட் ஆனா இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு வந்து அணி மாதிரியே அவரெல்லாம் மாத்தி எடுத்து அந்த கம்போசிங் எல்லாம் ஒரு ஃபேன்ஸோட பல்ஸ் எல்லாம் பிடிச்சி பண்ற மாதிரியே இல்ல. ஆக்சுவலா ஏ ரகமானே ஒரு ஓரமா உட்கார வச்சிட்டாங்க இப்பெல்லாம். கரண்ட் நம்பர் 1 துப்பாக்கி ட்ரெண்ட் செட் பண்ணாரு ப்ரோ. ஆனா
ஒரு படத்துக்கு ஹாரிஸ் ஒரு படத்துக்கு யுவன் அப்படி போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் நடிக்கிறது இன்னும் ஒரு படம், அந்த ஒரு படத்துல போய் அந்த ரிஸ்க்லாம் எடுத்துட்டு இருக்க முடியாது. இளையராஜா கொடு, ஹாரிஸ் கொடு, இதெல்லாம் கம்பல்சரி. அவரோட லாஸ்ட் படம் இதுதான் முடிவு பண்ணிருக்கீங்களா? நான் எல்லாருமே அதுதான் சொல்றாங்களா, இல்ல நெக்ஸ்ட் ஏதாவது படம் பண்ணுவாரா? அப்படிதாங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்றது, எலெக்ஷனுக்கு அப்புறம். இப்ப இது வரைக்கும் அது ஒண்ணு லாஸ்ட், இப்போதைக்கு இதுதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா. அவருடைய கரியர்ல இது லாஸ்ட் படமா இருக்காது அப்படிங்கிறது தானே எல்லாத்துக்கும். ப்ரோ இப்போதைக்குங்க, இப்போதைக்கு இந்த பிரேக் இருக்கு. ஸோ இந்த பிரேக் வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. எலெக்ஷன் ரிசல்ட் பொறுத்திருக்கு, அதுக்கப்புறம் அவர் எம்எல்ஏ ஆனார்னா என்ன ஸ்டாண்டர்ட் எடுப்பாருன்றது பொறுத்திருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட், ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எப்படி எல்லாம் மாறுங்க தெரியாது நமக்கு. எம்எல்ஏ ஆகிட்டா கூட அப்புறம் நடிக்க மாட்டார்ல ப்ரோ? அதுதாங்க, என்ன அவர் முடிவு பண்ணியிருக்காருன்னு யாருக்கு தெரியும், நமக்கு தெரியாதுல்ல. எம்எல்ஏ ஆகிட்டு போய் நடிச்சாரு அப்படின்னா அதுக்கு விமர்சனம் வரும். அந்த டைம்ல என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரியாது. ஒருவேளை எதிர்கட்சியாக அவர் வந்துட்டாரு அப்படின்னா, எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, ஒரு பேச்சுக்கு சொல்லணும், எதிர்கட்சி தலைவராக இருக்காரு அப்படின்னா அப்போ என்ன முடிவு எடுப்பாருன்னு நமக்கு தெரியாது. எதிர்கட்சி தலைவர் போய் சினிமா நடிக்க முடியுமா? நடிக்க முடியாது, விமர்சனம் வந்துடும். ஸோ எல்லாமே எலெக்ஷன் ரிசல்ட் பொறுத்து தான் இருக்கு. ஸோ நம்ம டிவிகே நம்பர்ஸ்லாம் வந்து சிஎம் ரிஜில் சிஎம் அடுத்த சிஎம் அவர் தான் பேசுவாங்க. பட் நான் சொல்கிறேன், அது எல்லாம் எது வந்தாலுமே விமர்சனங்கள் வரும். ஸோ அந்த டைமில் அவர் எப்படி அதை வந்து பண்ணுறாரு அப்படின்ற ஐடியா வந்து அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. இப்போதைக்கு லாஸ்ட் படம் இப்போ 400+ சொன்னீங்கல்ல பட்ஜெட். ஆமாம், அப்போ காஸ்டிங்லாம் பயங்கரமாக இருக்க முடியாது. எல்லாமே பயங்கரமா இருக்கு, காஸ்டிங், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே. இல்ல சேல்ரி பயங்கரமா இருக்கு. இதுக்கு முன்னாடி எடுத்த படத்துல என்ன இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி எடுத்த படத்துல அதுதான். எவ்வளவு ப்ரோ சேல்ரி இருக்கும்? 250 கோடிக்கு அவர் சம்பளம் இந்த படத்துல. நான் ஏன் கேட்டேன்னா ப்ரோ, இந்த வினோத் வினோத் வந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப நோன், ரொம்ப மல்டிஸ்டர், அதே மாதிரிலாம் படங்கள் அவர் பண்ணதில்லை. இல்லை அதான் கேட்டேன், ரொம்ப கேரக்டர்ஸு எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நோனான அளவுக்கு அவர் போய் பண்ணதில்லை. இல்லை அதான் கேட்டேன், வெங்கட் பிரபுலாம் அவர் பண்ணியிருக்காரு. வினோத் கடிச்சிருக்கா இருக்கும் அது 400 பட்ஜெட் இருந்ததுனால கண்டிப்பாக அது காஸ்டிங் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும் ப்ரோ, கண்டிப்பா இருக்கும். எல்லா இப்ப எல்லா பெரிய ஹீரோ படத்துலயுமே காஸ்டிங் வந்து பெருசா தான் இருக்கு. கார்த்தினா மேட்ச் பாத்தீங்களா? சொல்றீங்களா? ஆக்சுவலா போன எஸ்ஆர்ஹெச்சுமே அப்படிதான் என்னையா அது எலெக்ஷன் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டா இவிஎம் மிஷின் ஆக்ட் பண்ணிட்டேன்னு பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் ஐபிஎல் வந்து உண்மை நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. இல்ல யாரையா நீங்களா? எனக்கு புரியல. இன்னுமே எலெக்ஷன்ல ஓட்டு போடுற மிஷின்ல ஆக்ட் பண்ணிட்டாங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு அறிவு உங்களுக்கு தோணுது வித்தியாசமா? ஆனா ஐபிஎல் இன்னும் உண்மை நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க நீங்க. இன்னுமே வந்து அத நம்பாம ஐபிஎல் உண்மை நம்பிட்டு எலெக்ஷன் தப்புன்னு நம்பிட்டு பரவாயில்ல. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க, ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கு. என்ன எப்படி இருந்தாலுமே ஆக்சுவலா வந்து
நம்ம வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல வந்து நடராஜன் எடுக்கவே இல்லை. ஆக்சுவலாக நடராஜனும் சரி பும்ராவும் சரி ஓவர் போட்டால் கிட்டத்தட்ட 8 ஓவர் நல்ல ஒரு கம்பேக்கான ஒரு ஓவர் நல்ல ஒரு என்ன சொல்றது நல்ல பார்க்கறது இல்லைங்க. என்கிட்ட பேசி யூஸ் இல்லை எனக்கு தெரியாது. ரொம்ப நடராஜன் எங்க ஊருக்காரர் இல்ல சேலத்துக்காரர். ஆமாண்ணா நம்ம ஊருக்காரர் தான். நம்ம ஊருக்காரர் என்னன்னா இதுல டவுட். ஆக்சுவலா ஒரு ஓவர்லாம் அவ்வளவு சீக்கிரம் அடிச்சிடவும் முடியாது அந்த மனுஷன் ஓவர்ல. ஏன்னா ஆஸ்திரேலியன்ஸே அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கும் போது அந்த மனுஷன் எடுக்காம அர்ஷதீப் சிங்கே அர்ஷல் பட்டேல் பார்த்தது இல்லைங்க. எதுவுமே பார்த்தது இல்லை எனக்கு தெரியாது. அதை பத்தி ஐடியா இல்ல. ஐடியா இருந்தா பேசலாம். ஐடியா இல்லை மேட்சே பாக்குறது இல்லை கிரிக்கெட்டே பாக்குறது இல்லை. ஆக்சுவலா நடராஜன் நட்டு எல்லாம் எடுத்திருக்கலாம் கம்பல்சரி அவர்லாம். சிவகார்த்திகேயன் கேமியோ ஃபோர்ஸ் பண்ண மாதிரி தெரியல. எப்படி வந்தாலும் தெரியும் பார்த்தாலும் தெரியும். இல்ல தேவையில்லாதது ஏங்க. அது வந்தாதாங்க தெரியும் எந்த சீன்ல வச்சிருக்காங்க எதுக்கு வச்சிருக்காங்கன்னு. வந்தாதான் தெரியும் வராம எப்படிங்க பார்க்காம சொல்ல முடியும். இல்ல விஜய் படம் அப்படின்னு சொல்றேன். ஏன் அது எந்த மாதிரி கேமியோன்றது பார்த்தாலும் தெரியும் தெரியாது. இல்ல ஃபுல் சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ் விஜய் தான் எப்படி பார்த்தாலும் யார் பண்ணாலுமே இதுதான் அப்படின்னு யோசிச்சேன் நான். இல்ல அது கரெக்ட். பட் எந்த மாதிரி கேமியோன்றது நம்ம பார்த்தா தான் தெரியும் படம் தான் தெரியும். கரெக்ட் தான். கார்த்திண்ணா இன்னைக்கு தானே உங்க கேம்பெயின்ல இருந்து சினிமா பத்தி பேசணும் ஒரு என்டர்டைன்மெண்டா நல்லா இருக்குண்ணா இன்னைக்கு தான் கேட்கறதுக்கு கோச்சி கேத்தி சொல்றேன். பிரசாந்த் வரும்போது சண்டை போட்டு அரசியல் பத்தி பேசிய அவரு போயிட்டாரு அப்ப கேக்கலையோ லேட்டா வந்தீங்களா? ஆமாடா லேட்டா தான் நான் வந்தேன். ஆக்சுவலா அப்ப நான் கேட்கவே இல்லை அவரு நான் உங்களுக்கு என்ன அவர் உங்களுக்கு அவர் அவரு அவர் ஒத்துக்கவே மாட்டாரு எதுவுமே ஒத்துக்கவே மாட்டாரு அவரு. ப்ரோ டைம் பாக்க ஷெட்யூல் பண்ணுங்க ப்ரோ. இது இன்ன மண்டே மண்டே பாலிடிக்ஸ் டியூஸ்டே சினிமா அப்படி பண்ணுங்க ப்ரோ. அப்ப அந்தந்த ஆடியன்ஸ் அப்போ வருவாங்க இல்ல இதுவுமே மதிக்க மாட்டான். அதுக்கப்புறம் எல்லாம் கோட்டு விடாமுயற்சின்னு போயிடுவாங்க. இதே மூணு மாசத்துக்கு முன்னாடி இவங்ககிட்ட அரசியல் பேசணும்னு வச்சுக்கோங்க முடியா துணிவா வாரிசா சொல்லு வசூல் இது அப்படின்னு கேட்டுருப்பானுங்க. அது அந்த டைம்ல என்னென்ன தோணுதோ அதை பேசுவாங்க. நம்மளுமே அதே ரூட்ல போயிடணும். சொல்லுங்க பொண்ணு குடுக்கறதுனாலே இவனுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க பொண்ணு வச்சிருக்கீங்களா? அதுதான் மிகப்பெரிய சங்கடமே இவனுக்கு கேக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு. ஏய் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு போல இருக்கு. என்ன கதையோ உன் கதை சொல்லு. அந்த நாளா கல்யாணம் பண்ணிட்டேன்னா எனக்கு பையன் இருக்கான். அப்புறம் என்ன? அப்பயுமே நான்லாம் ரொம்ப சங்கடப்பட்டேன்னா எங்க வீட்டுல நான்லாம் கல்யாணம் பண்றதுக்கு. கல்யாணம் பண்ணி பையனே இருக்கான் அப்புறம் இப்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அது வந்து ஃபிளாஷ்பேக் கரெக்ட் தானா? அதுக்கப்புறம் நீங்க பதறி ஓடிதானே வந்தவனோ
அது அப்ப திரும்ப வருவேன், கம் பேக் கொடுப்பேன், கம் பேக். ஆனா ஆமா, இது சவுக்கோட என்னன்னா மேட்ரு, இது ஆக்சுவலா கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அரை கிலோ கஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு டோட்டலாவே அவர் மேல கேஸ் போன கேஸ் மேல கேஸ் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து யூஸ்வலா இருக்கிறது தான், ஒருத்தர் மேல கேஸ் போட்டா எல்லா கேஸையும் போட்டுட்டு ஸ்ட்ராங்கா கேஸ் போட்டு பண்றது தான். ஆக்சுவலா அவரை ஒட்டு மட்டும் முடிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாங்களா முடிவு பண்றாங்களோ, முடிக்கிற அளவுக்கு அவர் பேசிட்டாருங்க, அதனாலதான். அதுவும் கரெக்டு தான், இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் மேல கேஸ் போட்டு லாஸ்டா ஒரு வீடியோ எல்லாம் வந்து வந்துச்சு, யாருக்காக நீங்க ப்ரொடெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது கூட யாருக்கு என்ன ப்ரொடெஸ்ட் பண்றேன்னு தெரியாம தான் வந்திருந்தாங்க மக்கள் எல்லாம், அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு வருஷம் சவுக்கு வெளில வர்றதுக்கு, அந்த ஒரு வருஷத்துக்குள்ள சவுக்கு எல்லாம் மறந்துடுவீங்க, சவுக்கு மூஞ்சியே மறந்துடும் உங்களுக்கு. முடியாது. அதிகபட்சம் மேல குண்டாஸ் எல்லாம் போட்டா 6 மாசம் 8 மாசம் 1 வருஷத்துக்குள்ள வைக்கலாம். வெளில வருவாரு, வெளில வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஜூன் 4 அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வரும், அதுக்கப்புறம் அரசியல் மாறும். திரும்ப வந்து அவர் என்ன திமுக வந்து அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா ஏ போய வரமா அப்படின்றவங்க யாருக்கும் மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நடுவில் அவர் வந்தாருன்னா வாய்ப்பு இருக்கு. பட் அவர் ரொம்ப பேசிட்டாருங்க, ரொம்ப பேசிட்டாரு, ரொம்ப சிரிச்சிட்டாரு. சிரிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசினது கூட ஒத்துக்கலாங்க, சிரிப்பாம பாருங்க ஒரு சிரிப்பு. ஃபெலிக்ஸ் கூட ஃபெலிக்ஸோட சேர்ந்துட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பாரு அண்ணன், அந்த சிரிப்புக்காகவே அண்ணனை ஒரு 6 மாசம் ஜெயில வைக்கலாம், அந்த மாதிரி சிரிப்பு. பொறுமைய ரொம்ப சோதிச்சிட்டாரு. எல்லா பக்கமும் ஒம்பளுக்கு கூடாதுங்க, ஒரு பக்கம் ஒம்பளுக்கணும் எப்பயுமே, அது தெரிஞ்சுக்கோங்க. லைஃப்ல ஒரு லெசன் தெரிஞ்சுக்கோங்க, இல்ல லைஃப் லெசன் தான் போறது எல்லாருக்குமே. ஆமா, எல்லாமே லைஃப் லெசன். எல்லா பக்கமும் ஒம்பளுத்தீங்க அப்படின்னா உங்களை எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. அட்லீஸ்ட் உங்க சப்போர்ட்டு கூட ஆள் வர்றதுக்கு எல்லாம் போயிடும். எல்லா பக்கமும் ஒம்பளுத்தீங்கன்னா உங்களை ஒருத்த அடிக்கும் போது கூட இருக்கவனும் வேடிக்கை தான் பார்ப்பான். ஆமா, இவனா அடிங்க ஓரதான் ஊசிட்டு இருந்தான், அந்த மாதிரி ஆயிடும். இன்னைக்கு உண்மையை சொல்லணும்னா, ஓப்பனா சொன்னா, பாஜக நினைச்சா சவுக்கு காப்பாத்த முடியும் போறோம், ஆனா பண்ண மாட்டாங்க. அண்ணாமலை நினைச்சா பண்ண முடியும், பண்ண மாட்டாங்க. சும்மா வெளில வந்து இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு ஒரு தம்மம் ஆயில வச்சுக்கிட்டு அடுத்த 45 நாள் மோடிய துவச்சு காயப்படுறோம். யார் மோடி காயப்படுறேன், நீ லூசு போயில, நீ வந்து இங்க தமிழ்நாட்டுல உட்காந்துருக்க, நீ போடுறதுனால, நீ வந்து வீடியோ போட்டதுனால வந்து குஜராத்லயும் மத்திய பிரதேசலயும் மகாராஷ்டிரிலயும் மாறிட்டு போதும் ஓட்டு கிடையாது. எதுக்கு இவ்வளவு சீனு, எதுக்கு இவ்வளவு சீனு, அதெல்லாம் நீ பேசினதுக்கு அப்புறம் யாரா வந்து சப்போர்ட் பண்ணாங்களா உனக்கு? இல்ல பிகைண்ட் விட்டுதான் இப்ப கூட நியூஸ் பாருங்க, தினத்தந்திருந்து. ஏன்னா கார்த்தின் இப்ப கூட சொல்லியிருக்காங்க, சவுக்கு சங்கர் வீட்டில் கஞ்சா சீல் வைப்பு. சென்னை மதுரவாயில் உள்ள சவுக்கு சங்கர் வீட்டில் சீல், 10 மணி நேரம் சோதனைக்கு பிறகு அதிகாரிகள் நடவடிக்கை. ₹2,00,000 பணம், கஞ்சா, அந்த மாதிரி உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். கஞ்சா ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸுங்க, கஞ்சா கேஸ் போட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ். 7 வருஷம் தானே அண்ணன், தெரியல ஆட்சி கீச்சு மாறினாதான் உண்டு நினைக்கிறேன். ஆட்சி மாறினாலே அண்ணனை வெளில விடுவாங்கன்னு தெரியலையே, அவங்க ஸ்கெட்ச் போட்டு தான் தூக்கிட்டாங்க. ஜூன் 4 ரிசல்ட் பார்த்து எடப்பாடியுமே கொஞ்சம் காண்டாயிரு நம்மள. ஆ, இவனை உள்ள விடாது, வெள்ளி விடாதீங்கன்ற ரேஞ்சுக்கு அவரும் கோவப்பட்டுறாரு. தெரியல என்ன ஆகுதுன்னு தெரியல, பார்ப்போம். கார்த்திக் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஜூன் 4 எலெக்ஷன் வந்து எப்போ ப்ரோ தெரியும்? மதியானமே தெரிஞ்சிருமா இல்ல நைட் வரைக்கும் போகுமா? நைட் வரைக்கும் போதுங்க, 11 மணிக்கு தெரிஞ்சிருங்க, 11-12 மணிக்கு. நான் எலெக்ஷனா பாத்துட்டேன், ஆக்சுவலா அந்த தபால் ஓட்டு எண்ணிக்கையிலே வந்து நம்ம மேக்சிமம் வந்து அந்த யாரு வின்னர்னு கண்டுபிடிச்சிடலாம்னா.
ப்ரோ டிவி ஆன் பண்ண உடனே பிஜேபின்னு தெரிஞ்சிடும். இல்லை இல்லை, மேக்ஸிமம் வந்து நான் ரெண்டு எலெக்ஷனாக வந்து பார்த்துட்டேன். ஆக்சுவலாக அந்த அந்த தபால் ஓட்டு எண்ணிக்கையிலேயே வந்து மேக்ஸிமம் ரிசல்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் யார் லீடிங்கில் இருக்காங்க அப்படின்ட்டு. மார்னிங் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எத்தனை மணிக்கு? 7 to 6 to 7 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 8 மணிக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 8 to 9 அந்த தபால் ஓட்டில் எண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 8-9 மேலே வரும். இல்லைண்ணா 7 மணிக்கு 11 மணி 12 மணிக்கு தெரிஞ்சிருங்க. இது ப்ரோ கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் தான் ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருவேன். ஸ்டார்டிங் 12 மணிக்கு தெரிஞ்சிருங்க. இல்ல ப்ரோ 21 நைட் வரைக்கும் போச்சுல. அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கிட்ட இருந்ததனால அப்படி நைட் வரைக்கும் போச்சு. கமலஹாசன் சொல்றீங்க நீங்க? ஆக்சுவலா கிட்டத்தட்ட 3:30 வரைக்குமே வந்து கமலஹாசன் வந்து லீடிங்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் 4 மணிக்கு பட் அசெம்பிளிக்கு அசெம்பிளிக்கு டிஃபரன்ஸ் அப்படி இருக்கும் ப்ரோ. பார்லிமெண்ட்ல வந்து பெரிய அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்காது. ரொம்ப ஏதாவது ரேரஸ்ட் ரேர் தான் அந்த மாதிரி தொகுதியில் இருக்கும். 5,000 to 10,000 அந்த மாதிரி இருக்கும். இது எல்லா தொகுதியிலையும் வந்து எல்லா இதுலேயும் வந்து டிஃபரன்ஸ் நிறைய வந்துடும். அதனால உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும், பெருசா சேஞ்சஸ் இருக்காது பார்லிமெண்ட்டை பொறுத்தவரைக்கும். ஏன் அதெல்லாம் இன்னொரு 20 இருக்குல்ல, 20 கழிச்சு பாருங்க. ஒரு ஐபிஎல் மேட்சோட ஃபைனல் பாக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் இருக்காது, ரொம்ப நேரம் இருக்காது, ஒரு 1 hour 2 hours தான் இருக்கும். ஏதாவது ஒரு தொழில இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு அப்படின்னா அது அது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. 21 மேட்ச் பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா ஆமாமா கரெக்ட். நான் லாஸ்டா சட்டமன்ற தொகுதி எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 4,000-5,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் நிறைய பேர் ஜெயிச்சாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக வந்து லாஸ்ட் டைம் வரைக்குமே எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது. 21 இருந்துச்சுங்க, இவங்க 80 அவங்க 100 அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. 21 எல்லாத்துக்குமே போயிட்டு இருந்ததுனால எல்லாருமே வெயிட் பண்ணாங்க. ஆனா இந்த டைம் இது வந்து நாடாளுமன்றம் பொறுத்த வரைக்குமே வந்து எப்பயுமே வந்து ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கும். அந்த ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி ரொம்ப ஹையஸ்ட். இதுல வந்து பிஜேபி 300 தான், இவங்க 30 இருப்பாங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வரும். சோ அதனால வந்து இது நம்மளால வந்து அந்த மாதிரி எக்ஸைட்மெண்டா பார்க்க முடியும். இதுல வந்து நம்ம செலக்ட் ஆகிற தொகுதி யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர்ல யோசிக்கிறாங்க பாப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த 4-5 தொகுதி பார்ப்பாங்க, ராகுல் காந்தி வந்து எங்க ஜெயிக்கிறாரு பார்ப்பாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பாக்குறத தான் பார்ப்போம். தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை 40 39 தொகுதியில யார் ஜெயிக்கிறாங்க அப்படிதான் பார்ப்போம். சென்ட்ரல் நம்ம பார்க்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தா இங்க இருக்க நிறைய போராளிகளுக்கு மன வருத்தம் தான் வரும். அவ்வளவுதான், அடுத்தது வந்து உள்ளாட்சி இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். கம்பல்சரி நடக்கும்னா உள்ளாட்சி கிட்டத்தட்ட 50,000 கவுன்சிலர் 1,000 கவுன்சிலர் நீங்க நடத்தி ஆகணும். ஒரு சேர்மனுக்காகவும் சரி மேயருக்காகவும் சரி கண்டிப்பா நடத்தியே தான் ஆகணும். எடப்பாடி இங்க நடத்தணும். போன வருஷம் வந்து லேட் பண்ணாங்க. ஆக்சுவலா போன வருஷம் லேட் பண்ணது காரணத்துக்காகவே இந்த வருஷம் வந்து கரெக்டா நடத்தி ஆகணுங்கிற ஒரு கம்பல்சரி இருக்குண்ணா. ஆமா, நான் கிட்டத்தட்ட போன வருஷம் ரொம்ப லேட் இல்லைண்ணா உள்ளாட்சி தேர்தல் நடத்தினது. உள்ளாட்சி பேரூராட்சி ஊராட்சி அப்படின்னு சொல்லும் போது பேரூராட்சி எல்லாமே வந்து வார்டு கவுன்சிலர்ஸ் வருவாங்க. இங்க பொறுத்த வரைக்கும் வந்து வார்டு மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் கவுன்சிலர்ஸ் வருவாங்க. 5,000 கவுன்சிலர்ஸ் சொல்லுவாங்க. 5,000 கவுன்சிலர்ஸ் எல்லாம் சேர்ந்து எலெக்ட் பண்றதுதான் வந்து சேர்மனு. அதே சிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து மேயர்ஸ் வரும். அது வந்து வார்டு கவுன்சிலர்ஸ் வந்து எலெக்ட் பண்றவங்க தான் மேயர்ஸ். என்னங்க அண்ணன் ஸ்பேஸ் விட்டு போய் பவன் கல்யாண் விஷயம் போட்டிருக்காரு. அப்கமிங் 13th May அசம்பிளி எலெக்ஷன், லெட் யுவர் ஹார்ட் ஒர்க் ஒர்க் பிக் டைம் இன் பித்தாபுரம். யாரு ப்ரோ? பிரசாந்த் ப்ரோ. பவன் கல்யாணா? எதுக்குண்ணா? ஆமா, தெரிஞ்சு எதுக்கு போட்டிருக்காரு? பெஸ்ட் விஷஸ் யார்? பவன் கல்யாண் சார். யாருக்கு போட்டிருக்காருங்களா? பிரசாந்தனம் பிரசாந்தனம் போட்டிருக்காரு. பவன் கல்யாண் எலெக்ஷன்ல அங்க போட்டிருக்காங்க.
அதுக்காகவா அங்க நிக்கிறார் அவரு? பவன் கல்யாண் அவர் பிஜேபி கூட்டணி தெரியாது அவருக்கு. இந்த மாதிரி ஜெயிச்சவன்னு பவன் கல்யாண் பவன் கல்யாண் பிஜேபி கூட்டணியில இருக்காருன்னு தெரியுமா தெரியாதா அண்ணனுக்கு? சங்கீத் பவன் கல்யாணுக்கு அங்க இருக்கிற ஆக்டர் எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. தெலுங்கு ஆக்டர்ஸ் அல்லு அர்ஜுன் எல்லாருமே அவங்களும் ஒரே ஃபேமிலி தானே? கார்த்தினா ஆக்சுவலா வந்து சூரியோட இப்ப வரப்போற கருடன் படத்தை வந்து சசிகுமார் உன்னி முகுந்தன் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா கேரளா ஆக்டரும் டைரக்டரும் சசிகுமாரும் சேர்ந்து பண்றாங்களா என்னங்கண்ணா, இல்ல எல்லாம் சேர்ந்து நடிக்கிறாங்களா? எல்லாம் நடிக்கிறாங்க ப்ரோ, எல்லாம் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப தெரிஞ்சவர் ஒருத்தர் படம் பார்த்துட்டாரு, அந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. மே 31 ரிலீஸ். சில ரெண்டு ரோல் இருந்துச்சு, ஒன்னு சசிகுமார் இன்னொன்னு நட்டி அப்படி இருந்துச்சு. இல்ல அதுக்கப்புறம் அதை மாத்தி சாரி உன்னி முகம்தான் நட்டி இருந்துச்சு, அதுக்கப்புறம் சசிகுமார் அவர் நல்ல ஒரு ஸ்டோரி ரைட்டர், அந்த நல்ல எக்ஸிகியூஷன் அவர்கிட்ட. வாய்ப்பிருக்குமே டிடி நேஷனல் கிரிக்கெட்லாம் வருவாரு ப்ரோ. மெரினா பீச் போனாலே பார்க்கலாம் ப்ரோ மார்னிங். ஆக்சுவலா தெரியல எனக்கு, ஆக்சுவலா அந்த மாதிரி அந்த டைம்ல இருந்து அவர் நல்லாவே தெரியும். ஆக்சுவலா அவருடைய ட்விட்ஸ்மே ஓரளவுக்கு அந்த கான்ட்ரவர்சியா தான் போடுவாரு. காத்தினா குட் நைட்னா பாய். இன்னும் தூங்க மாட்டீங்க போல, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க, அப்பதான் வந்து 1:30 வரைக்கும் தூங்காம இருக்க மாட்டீங்க. ஐயப்பன் கூட சேராதீங்கண்ணா, அவன் இப்பதான் கல்யாணம் பண்ண மாட்டான் போல, உங்களையும் கல்யாணம் பண்ண விட மாட்டான். ஐயப்பன் எனக்கு முடிவு பண்ணிடுவாங்க என்ன சொல்றீங்க? ஆமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. ரைட்டு, அப்பனா வந்து ஐயப்பன் தான் முதல்ல இங்க இருந்து வெளியே போவோம்னு நினைக்கிறேன். எனக்கு அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குமா பர்த்டேக்கு? இந்த கோட்டோட அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது இருக்கும் கண்டிப்பா. ஓகே.
சோ ஹச் வினோத் படத்துடைய அது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வராது, அது ஆஃப்டர் ரிலீஸ் தானா? அது தெரியல ப்ரோ, ஆனா ஜூன் 22 இருக்கும் கண்டிப்பா, ஏதோ ஒன்று இருக்கும். ஓகே ஓகே. சரியா இருக்கீங்க ப்ரோ ஸ்பீக்கர்ல? இந்த ஆவேசம் படம் பார்த்தங்க, ஒரு 40 நிமிஷம் பார்த்து செமையா இருக்கீங்க. படம் பயங்கரமான ஸ்வாகுங்க, பயங்கர ஸ்வாக. கதைக்கு தேவையான சீன்ஸ் மட்டும்தான் இருக்கு 40 நிமிஷமா. அது இந்த மாதிரி கார்த்திக் ப்ரோ சூப்பரா போச்சு. கோபிநாத் சொன்ன மாதிரி தியேட்டர்ல பாட்டு வரும் ப்ரோ, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. தியேட்டர் பாத்திரம் மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே, ஓகே, நல்லாதான் இருக்கு, நல்லாதான் போச்சு. 40 நிமிஷம் பார்த்தேன், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. வா நாளைக்கு ஃபுல்லா பாத்துறேன், காலைல பாத்துட்டு கிளைமாக்ஸ்னா தரமா இருக்கும் பாருங்க. நாளைக்கு பாத்துறேன் இன்னைக்கு நைட்டு முடிஞ்சா பாத்துறேன், இல்லை காலைல பாத்துறேன். ஒரு ஹாஃப் அவர் பார்த்தேன், போர் அடிக்கலைங்க. இந்த பிரேமன்லாம் பார்த்தேன், படம் நல்ல சீன் வரும். இதுக்கப்புறம் நல்லா இருக்குமாடா அப்படின்னா, இது வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் நல்லா இல்லையா அப்படின்னா, இதுக்கப்புறம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னா, சரி ரைட்டு. ஆவேசம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே சூப்பரா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல நல்லா இருக்கு, ஒரு 40 நிமிஷம் நல்லா சூப்பரா போச்சு. எதுல ப்ரோ இருக்கு? அமேசான் தமிழ் டப். தமிழ் டப்பே தேவையில்லைங்க, அந்த படத்துல தமிழ் டப்பே தேவையில்லைங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் கன்னடம், அதுக்கப்புறம் மலையாளம், மற்ற எல்லாமே புரியுற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை பிரேமளவு மலையில பார்த்தா நமக்கு கனெக்ட் ஆயிருக்கும் தெரியல. வேற இருக்கீங்க ப்ரோ ஸ்பீக்கர்ல? ப்ரோ அரண்மனை தெலுங்குல எப்படி போகுது ப்ரோ? தெலுங்கு தெல ப்ரோ, இப்போ பார்த்துருப்பீங்களே ஆந்திர பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த மாதிரி யாரோ போட்டிருப்பாங்களே. கர்நாடகா நல்லா போகுது, கர்நாடகா நம்ம 5 ஸ்டார்ஸ் அவங்க தான் வாங்கினாங்க, கேசு தில் தான் வாங்கினாரு, அது லாபம் தான், நல்ல லாபம், 2 மடங்கு லாபம். ஓகே, தெலுங்கு எப்படின்னு தெரியல, ஓவர்சீஸ் நல்லா போகுது, தெலுங்கு நல்லா தான் போகணும் நினைக்கிறேன். எப்படி ப்ரோ ஃபைனலாக ஒரு 70-80 க்ரோஸ் தாண்டுமா? ஆ வந்துரு போல இருக்கு ப்ரோ. ஹண்ட்ரட் வருது ப்ரோ. ஹண்ட்ரட்லாம் வராதுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச அவ்வளோலாம் வராது, அதுக்காக 100ல வராது. உங்களுக்கு பிடிச்சு நெக்ஸ்ட் வீக் எப்படி ஒரு வைப் கிரியேட் ஆகாது? அவ்வளோதாங்க, 2 வாரம் எல்லாம் படம் பார்த்துட்டீங்க முடிஞ்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும்ல. ஓகே ப்ரோ, புரிச்சுக்கலாமா? நான் போய் ஆவேசத்தை கண்டிப்பாக பண்ணுறேன்.
ஓகே ப்ரோ பாய் வச்சுக்கலாம் பாய்.